ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிடெட் குக்கிங். நம்ம கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில், ரொம்ப மிருதுவாக நல்லாயிருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 4 முட்டையோட வெள்ளைக்கருவு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க, மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ மஞ்சக்கருவில் ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கருவை ஊற்றிக்கலாங்க. இப்போ அதை நல்லா பீட் பண்ணணுங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க, பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு வினிகர் ஊற்றிக்கலாம். நம்ம வினிகர் ஊற்றி பீட் பண்ணுறதுனால நல்லா க்ரீமியாக வருங்க. வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கீங்க. 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கீங்க. அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனாக எடுத்து பீட் பண்ணிக்கிட்டே போடலாங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி பீட் பண்ண முடியும். பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க வச்சு கூட இந்த மாதிரி பீட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு, க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம மஞ்சக்கரு நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற மஞ்சக்கரு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கேக் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. அது போட்டால் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக வருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே வருங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் போட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதில் மாவை கலந்துடலாங்க. இப்போ நான் சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு மைதா மாவு போட்டிருக்கீங்க. அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சளிச்சிடலாங்க. இப்போ ஒரே மாதிரி சளிச்சு எடுத்துடலாங்க. மாவில் ஏதாவது கட்டி ஏதாவது இருந்தால் கூட உள்ளே போகாது, பாருங்கள் திப்பி திப்பியாக இருந்தால் கூட வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் நான் சளிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரே மாதிரி கிளறிக்கலாங்க. நான் எந்த போர்ஷனில் கிளறேன்னு பாருங்கள், நல்லா இப்படி மடிச்சு விட்டு கிளறிக்கோங்க. அதுக்காக ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க, கேக் ஸ்பாஞ்சியாக வராது. கட்டி இல்லாமல் இப்படி லைட்டாக மடித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணுங்க. பாருங்கள் ஒரே ஈவனாக நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ 1/4 கப் நான் பால் எடுத்திருக்கேங்க. நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல, 1 கப் மைதா மாவு, அதில் 1/4 கப் பால், 1/4 கப் ரீஃபண்ட் ஆயிடுங்க. இப்போ இதையும் கிளறி விட்டுக்கோங்க. அதே போர்ஷன்லேயே மடிச்சு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. இப்போ நமக்கு கேக் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க, ஒரே மாதிரி கிளறி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேக் டீன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் பட்டர் பேப்பர் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றிக்கலாங்க. சுற்றி நான் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க.
நம்ம கேக் டின்ல மாவு ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் கூட வெளியே வந்துடும், கேக்கில் வந்து திப்பி திப்பியாக நிற்காதுங்க. ஒரு ஊசி எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க, குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்தால் அது வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்த அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை வச்சிடலாங்க. 200°C 35 நிமிஷம் வச்சா போதுங்க. நம்ம 35 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஊசியை வச்சு குத்தி பார்க்கலாங்க. சப்போஸ் உள்ளே மாவாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளேட் எடுத்து வச்சுருக்கீங்க, இப்போ அதில் இந்த மாதிரி தட்டிடுங்க. பாருங்கள் வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கேக். இப்போ நம்ம போட்டிருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்னு இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கேக் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்னு, கட் பண்ணும்போதே அப்படியே உள்ளே போகுது. பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்த லாக்டவுன் டைமில் பேக்கரியெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம கேக் ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்பாஞ்சியாக கேக் ரெடி ஆயிரும். சூப்பராக இருந்துச்சுங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கொண்டே கொண்டே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. Oh,